Hello everyone, welcome to Usthadian Academy. இந்த வீடியோவில் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து தேசிய மாம்பழ தினம், நேஷ்னல் மேங்கோ டே, ஜூலை 22. ஒவ்வொரு வருஷமும் ஜூலை 22 தேசிய மாம்பழ தினமாக கொண்டாடுறோம். அது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம் நாட்டின் தேசிய பழமாக 1950 வந்து மாம்பழத்தை வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதை நினைவு கூறும் வகையில் என்ன பண்ணுறோம், ஜூலை 22 தேசிய மாம்பழ தினமாக கொண்டாடுறோம். ஸோ நம்ம தமிழில் படிச்சிருப்போம் முக்கனிகள் அப்படின்னு. முக்கனிகள் எதெல்லாம், மா, பலா, வாழை. ஸோ ஃபர்ஸ்ட் கனியா எது இருக்கு, மாம்பழம் தான் இருக்கு. முக்கனிகளுள் முதல் கனியான மாம்பழத்திற்காக கொண்டாடப்படும் தினம் தான் எனது ஜூலை 22 தேசிய மாம்பழ தினம். மாம்பழத்துல அதிக வகையான சத்துக்கள் வந்திருக்கு, தாதுக்கள் அதிகமாக இருக்குது, அப்புறம் விட்டமின்கள் வந்து நிறைய இருக்குது. சிறியவர்கள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பழமாக எது இருக்குன்னா மாம்பழம் இருக்குது. ஸோ இங்கே மாம்பழ திருவிழா வந்து ஒரு ஸ்டேட் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேச மாநிலம். ஸோ இங்கே வருஷம் மாம்பழ தினத்தை ஜூலை 22 செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. உலகளவில் மாம்பழ உற்பத்தி எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம நாடான இந்தியாவில் தான் மாம்பழ உற்பத்தி அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 20 மில்லியன் டன் அளவில் வருஷந்தோறும் மாம்பழத்தை வந்து உற்பத்தி செய்யுது. நெக்ஸ்ட் நியூஸ், உலக மூளை தினம் ஜூலை 22. ஸோ தேசிய மாம்பழ தினமாக ஜூலை 22 செலிப்ரேட் பண்ணுற மாதிரி உலக மூளை தினத்தையும் எந்த டேட்டில் செலிப்ரேட் பண்ணுறோம், ஜூலை 22. ஸோ இந்த நாளுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மூளை ஆரோக்கியம் மற்றும் குறைபாடு, யாரையும் விட்டு விடாதீர்கள். அதாவது இங்கிலீஷில் பார்த்தோன்னா, பிரெயின் ஹெல்த் அண்ட் டிசபிலிட்டி, லீவ் நோ ஒன் பிஹைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1957 ஜூலை 22 த வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் நியூரலஜி அமைப்பு வந்து தொடங்கப்பட்டுச்சு. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், உலக மூளை தினமாக ஜூலை 22 அனுசரிக்கிறோம். ஸோ இந்த நாட்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, மூளை நோய்கள் குறித்த அந்த விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு ஏற்படுத்தப்படுகிறது. அண்ட் மூளை நோய்கள் வராமல் எந்த மாதிரி தடுக்க முடியும், அது வந்தால் எந்த மாதிரி சிகிச்சை எடுத்துக்கணும், அந்த மாதிரி சில விழிப்புணர்வுகள் எல்லாமே இந்த நாளில் சொல்லப்படுகிறது. ஸோ ஜூலை 22 உலக மூளை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் நியூஸ், பை அப்ராக்சிமேஷன் டே ஜூலை 22. ஜூலை 22 பை அப்ராக்சிமேஷன் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவோம். ஜூலை 22 நம்ம எப்படி எழுதுவோம், 22/7 அப்படின்னு. இப்போ இந்த வருஷம்னா 2023. ஸோ 22/7, பையோட மதிப்பு என்ன, 22/7. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஜூலை 22 பை அப்ராக்சிமேஷன் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து 3.14 அப்படின்னு சொல்லுவோம். பையின் மதிப்பு 1/22/7 சொல்லுவாங்க, இல்லைன்னா 3.14. ஸோ இந்த மாதிரி இதை டினோட் பண்ணுறதுனால மார்ச் 14 என்ன பண்ணுறாங்க, பை அப்ராக்சிமேஷன் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே 3ன்றது மார்ச் மந்த்தை வந்து டினோட் பண்ணுது, அதே மாதிரி 14 வந்து மார்ச் மந்தில் 14th டேவை வந்து டினோட் பண்ணுது. ஸோ மார்ச் மாதம் 14ஆம் தேதியே என்னவா நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம், பை அப்ராக்சிமேஷன் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். பைன்றது மேத்ஸ்லேயும் ஃபிசிக்ஸ்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சிம்பிள். ஸோ இதை வந்து யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தோன்னா, லியோன் ஹார்ட் யூலர் அண்ட் வில்லியம் ஜோன்ஸ் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த பை அப்படின்ற இந்த சிம்பிள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ வருஷம் ஜூலை 22 நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம், பை அப்ராக்சிமேஷன் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நியூஸ், குறு சிறு நடுத்தர தொழில்கள் துறை செயலாளராக உள்ள வி அருண் ராய்க்கு உலக முதலீட்டாளர் மாநாட்டின் சிறப்பு அதிகாரியாக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. உலக முதலீட்டாளர் மாநாடு 2018 நடந்திருக்கும், அது வந்து 2வது தடவையாக நடந்திருக்கும். ஸோ அப்போவும் யார் சிறப்பு அதிகாரியாக இருந்திருப்பா, வி அருண் ராய் அவர்கள் தான் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் நடக்கக்கூடிய உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கும் சிறப்பு அதிகாரியாக வி அருண் ராய் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து இவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோன்னா, குறு சிறு நடுத்தர தொழில்கள் துறையோட செயலாளராக இருக்கிறாங்க. ஸோ குறு தொழில்களில் முதலீடு பண்ணுறவங்க வந்து 25 லட்சம் வரைக்கும் முதலீடு பண்ணுறவங்களில் குறு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்கிறது 25 லட்சத்துக்கும் மேலே இருந்து 5 கோடி வரைக்கும் முதலீடு பண்ணுறவங்கள சிறு நிறுவனத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுத்தர முதலீட்டாளர்கள்னு யாரை சொல்லுவாங்கன்னா, 5 கோடியிலிருந்து 10 கோடி வரைக்கும் முதலீடு செய்கிறவங்கள நடுத்தர முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த துறையில் செயலாளராக இருக்கக்கூடிய வி அருண் ராய் அவர்கள் இப்போ என்னவா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க, உலக முதலீட்டாளர் மாநாட்டோட சிறப்பு அதிகாரியாக நியமிச்சிருக்காங்க.
ஸோ இவரோட பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு வந்து நிறைய பேருக்கு வந்து அழைப்பு கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்விடேஷன் ரெடி பண்ணுறது, அது சம்மந்தமான பணிகள் எல்லாத்தையுமே செய்கிறதுக்கு சிறப்பு அதிகாரியாக யார் நியமிக்கப்பட்டிருக்கா, வி அருண்ராய் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. நெக்ஸ்ட் நியூஸ், விராட் கோலி விளையாடிய 500வது சர்வதேச போட்டியில் சதம் அடித்து சாதனை புரிந்துள்ளார். ஸோ விராட் கோலி அவர்கள் வந்து சர்வதேச போட்டியில் வந்து கலந்துக்கிட்டாங்க. சர்வதேச போட்டி வந்து போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக வந்து நம்மளோட இந்தியன் டீம் வந்து போட்டி போடுறாங்க. இது வந்து 2வது சர்வதேச போட்டியாக இருக்குது. ஸோ இதில் வந்து விராட் கோலி அவர்கள் 500வது சர்வதேச போட்டியில் சதம் அடித்து சாதனை புரிந்துள்ளார். ஸோ இந்த சாதனையை புரிந்த முதல் இந்திய வீரர் என்ற பெருமை வந்து யாரை சார்ந்திருக்கு, விராட் கோலி அவர்களுக்கு சார்ந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி சர்வதேச போட்டிகளில் அதிக ரன்கள் குவித்த வீரர் அப்படின்ற பெருமையும் யாரை சேர்ந்தது, விராட் கோலி அவர்களுக்கு சேர்ந்தது. நெக்ஸ்ட் நியூஸ், ஜூனியர் உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி. ஸோ இந்த போட்டியில் 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல் ஆடவர் அணி பிரிவில் இந்திய வீரர்கள் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, சமீர், ராஜ் கன்வர் சிங் சந்து, மகேஷ் ஆனந்த்குமார். ஸோ இவங்க மூணு பேரும் அடங்கி அந்த குழு வந்து வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஸோ எந்த போட்டியில் ஜூனியர் உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி எந்த பிரிவு, 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிரிவில் ஆடவர் பிரிவில் இவங்க மூணு பேரும் வின் பண்ணியிருக்காங்க, வெள்ளி பதக்கத்தை வந்து கைப்பற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இந்திரா தனுஷ். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் ஆகஸ்ட் 7 முதல் 3 தவணைகளில் இந்திரா தனுஷ் 5.0 தடுப்பூசி முகாம் நடத்தப்பட உள்ளது. இந்திரதனுஷ் அப்படின்றது ஒரு தடுப்பூசி முகாம். இது வந்து இப்போ எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, சென்னை மாநகராட்சியில் நடக்க போகுதுன்னு அந்த மாநகராட்சியோட மேயர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேயர் யார், பிரியா. ஸோ இது வந்து 3 தவணைகளில் நடக்க போகுது. முதல் தவணை வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்குது, காலை 9 மணிலேருந்து 4 மணி வரைக்கும். இந்த தடுப்பூசி முகாமில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, 0லேருந்து 2 வயது உள்ள குழந்தைகள், அப்புறம் 2லேருந்து 5 வயது உள்ள குழந்தைகள் அண்ட் கர்ப்பிணி பெண்கள் இவங்க எல்லாருக்கும் தடுப்பூசி வந்து செலுத்த போகிறாங்க. 3 கட்டமாக நடக்க இருக்குன்னு பார்த்தோம். முதல் கட்டம் வந்து ஆகஸ்ட் மாதம், 2வது கட்டம் வந்து செப்டம்பர், அண்ட் 3வது தவணை வந்து அக்டோபர் மாதத்தில் நடைபெற இருக்குது. ஸோ இந்த தடுப்பூசி முகாம் மூலமாக இந்திரதனுஷ் திட்டம், இந்த திட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 25/12/2014 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் சார்பில் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்திரதனுஷ் திட்டம். ஸோ தடுப்பூசிகள் மூலமாக தடுக்கக்கூடிய கொடிய நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி செலுத்துதல் தான் இதனோட முக்கியமாக நோக்கமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து சென்னை மாநகராட்சியில் ஆகஸ்ட் மாதம் நடைபெற இருக்குது. ஸோ இந்த தகவலை வந்து யார் வழங்கியிருக்கா, சென்னை மாநகராட்சியோட மேயர் பிரியா அவர்கள் வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், G20 எரிசக்தி அமைச்சர்கள் மாநாடு. இந்த எரிசக்தி அமைச்சர்கள் மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, கோவாவோட தலைநகரான பனாஜியில் வந்து நடந்துச்சு. இதோட தலைமை வந்து யார் பொறுப்பேற்றா அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்கே சிங் அவர்கள் வந்து பொறுப்பேற்றாங்க. அவங்க வந்து மத்திய மின்சாரம் மற்றும் எரிசக்தித்துறை அமைச்சர் தான் யாருன்னா, ஆர்கே சிங். ஸோ அவர் தலைமையில் G20 எரிசக்தி அமைச்சர்கள் மாநாடு வந்து நடைபெற்றுச்சு. G20 வந்து எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 26/9/1999 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கூட்டணியில் 19 நாடுகளும் ஒரு யூரோப்பிய யூனியனும் உறுப்பினராக இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து இதன் தலைமை பொறுப்பை வந்து இந்தியா 1/11/2022 31/10/2023 வரைக்கும் வகிக்கிறது. G20 மாநாட்டோட கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 1 Earth, 1 Family, 1 Future. ஸோ இதை கருப்பொருளை கொண்டு இந்த G20 மாநாடு வந்து நடைபெற்றுச்சு. ஸோ எரிசக்தி வந்து நிலையான தேவையான மலிவு விலையில் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றதற்காக இந்த மாநாடு வந்து கோவாவோட தலைநகர் பனாஜியில் வந்து நடந்துச்சு. நெக்ஸ்ட் நியூஸ், நீண்டகால முதலமைச்சர் பட்டியலில் 3ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கு ஒடிசா மாநில முதலமைச்சர் நவீன் பட்நாயக் முன்னேறியுள்ளார். நீண்டகால முதலமைச்சர் பட்டியல் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இதுக்கு முன்னாடி 3rd place இருந்த ஒடிசா முதல்வரான நவீன் பட்நாயக் அவர்கள் இப்போது 2வது place வந்து போயிருக்காங்க. ஸோ இந்த பட்டியலில் 1st place யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, சிக்கிம் மாநில முதல்வர் பவன்குமார் சாம்லிங் அவர்கள் முதலிடத்தை வந்து வகிச்சிருக்காங்க. ஸோ தொடர்ந்து அவர் ஒரு 24 ஆண்டுகளுக்கும் மேல் முதல்வராக பதவி வகித்து முதலிடத்தில் இருக்கிறாரு. 3வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, மேற்கு வங்க மாநில
முன்னாள் முதல்வர் ஜோதி பாசு அவர்கள் மூன்றாம் இடத்துல இருக்காங்க. ஒடிசா மாநில முதல்வர் வந்து 2000 மார்ச் 5 இருந்து 23 138 நாட்கள் வரை பதவி வகித்து இரண்டாம் இடத்துல இந்த பட்டியலில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த பட்டியலில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா? சிக்கிம் மாநில முதல்வர் பவன் குமார் சாம்லிங். செகண்ட் பிளேஸில் ஒடிசா மாநில முதல்வர் நவீன் பட்நாயக். தேர்ட் பிளேஸில் மேற்குவங்க மாநிலத்தோட முன்னாள் முதல்வர் ஜோதி பாசு அவர்கள் வந்து இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியா ஏற்றுமதி. இந்தியாவின் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியானது ஐநா அறிக்கைகளின்படி 7.79% உயர்ந்துள்ளது. ஸோ ஐநா வந்து உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி குறித்த அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் இந்தியாவோட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி எவ்வளவா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 7.79% உயர்ந்திருக்கு. 2010 இதே அறிக்கையில் வந்து 3.38% இருந்த இந்த உணவுப் பொருள் ஏற்றுமதி 2023 7.79% அதிகரிச்சிருக்கு. ஸோ இது வந்து உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி வந்து அதிகரிப்பை வந்து காட்டுது. நெக்ஸ்ட் நியூஸ், குடிநீர் பாட்டில் உற்பத்தி தடை. குடிநீர் பாட்டில் உற்பத்தி தடையை வந்து விதிச்சிருக்காங்க. எந்த மாநிலத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா அசாமில். எதற்காக விதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பாட்டில் வந்து பாலி எத்திலின் டெரப்தாலைட் மூலமாக தயாரிக்கப்படுகிறது. இதை வந்து பிஇடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நான் பயோடிக்ரேடபிள் பாட்டில். அந்த பிளாஸ்டிக் வந்து மக்காது எளிதில். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, அது வந்து அசாமில் தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக இன்ஃபர்டிலிட்டி, அப்புறம் வந்து இயர்லி பியூபர்ட்டி இந்த மாதிரி சில நோய்கள் வந்து வர்றதற்கான சான்ஸ் இருக்குது. அதனால் அசாமில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த குடிநீர் பாட்டில் வந்து உற்பத்தியை வந்து தடை செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், அமெரிக்க கடற்படை தளபதி பதவிக்கு முதல் முறையாக லிசா பிரான்செட்டி என்ற பெண் ஜோ பைடனால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவோட அதிபர் யாரு? ஜோ பைடன் அவர்கள் நம்மளுக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்க கடற்படை தளபதியை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பெண், லிசா பிரான்செட்டி. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன் யூஎஸ் நேவி கமாண்டராக இருக்காங்க. இதை வந்து யார் பரிந்துரை செஞ்சுருக்கா? ஜோ பைடன் அவர்கள் வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க. கடற்படை தளபதி அட்மிரல் மைக்கேல் டேயின் 4 பதவிக்காலம் முடியும் நிலையில் அடுத்த இடத்தில் லிசா உள்ளார். ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னு பார்த்தோன்னா அட்மிரல் மைக்கேல் டேயின் அப்படின்றவங்க இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கள தொடர்ந்து இவ அடுத்து ஃபர்ஸ்ட் விமன் யூஎஸ் நேவி கமாண்டராக லிசா அவர்களை ஜோ பைடன் அவர்கள் வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து இதுக்கு முன்னாடி கடலில் உள்ள அந்த ஏவுகணைகள் அந்த இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வழிநடத்தி சென்றிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உஸ்தாதியன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.